Welcome to my channel Annie Alfie. Last video ல எங்க வீட்டை சுத்தி இருக்க எலுமிச்சை மரம், பாகற்காய் கொடி, பப்பாளி மரம் காட்டினல்ல. இப்போ பப்பாளி காட்சிருக்கு பாருங்க. இந்த வீடியோல எங்க வீட்டு மாடி தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க. எங்க வீட்டு மாடி தோட்டத்துல நாங்க முக்கியமா வளர்க்கிற காய்கறிகள் தக்காளி, வெண்டைக்காய், பச்சை மிளகாய், கத்தரிக்காய். இதுல கத்தரிக்காய் வெண்டைக்காய்க்கு நாங்க வெளியில விதைகள் வாங்கி போட்டோம். அழுகுற தக்காளி போட்டாலே தக்காளி செடி வந்துடும். காயின மிளகாயில உள்ள விதைகளை தூவி விட்டாலே பச்சை மிளகாய் செடிகள் வந்துடும். கீரைகள் தாங்க எங்க மாடி தோட்டத்துல ஸ்பெஷலே. பாலக்கீரை, பசலக்கீரை, மணத்தக்காளி கீரை, பருப்பு கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, தண்டு கீரை, முருங்கைக்கீரைன்னு எல்லா கீரையும் எங்க மாடி தோட்டத்துல வளருது. இந்த எல்லா கீரையும் சேர்த்து எங்க அத்தம்மா கூட்டாங்கீரை பொரியல் செய்வாங்க. அது செம்ம டேஸ்டா இருக்கும். மேலே நான் சொன்ன கீரைகள்ல செடி முருங்கை, பாலை கீரைக்கு தான் நாங்க விதை போட்டோம். மற்ற கீரைகள்லாம் கீரை தண்டு நட்டு வச்சு வந்ததுதான். அப்புறம் மூலிகை செடிகள், புதினா, துளசி, கற்பூரவள்ளி, பீரண்டை, கத்தாழை, மருதாணி, துத்தி, இதெல்லாம் எங்க மாடி தோட்டத்துல இருக்கு. புதினா வயிற்றுக்கு நல்லது, கற்பூரவள்ளி துளசி நெஞ்சு சளிக்கு நல்லது, பிரண்டை எலும்புக்கு நல்லது, கற்றாழை, துத்தி, மருதாணி உடல் சூட்டை தணிக்க நல்லது. முதல் முதல்ல நாங்கள் ஜன்னல் ஓரத்தில் 2 லிட்டர் பிளாஸ்டிக் பாட்டிலில் கீரைகள் புதினாலாம் வச்சு வளர்த்தோம். அது அழகாக வளர்ந்ததை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மாடி தோட்டம் ரெடி பண்ணோம். எவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. இன்ஷா அல்லா நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இந்த செடிகளுக்கு இயற்கையான முறையில் உரம், பூச்சி மருந்தெல்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பாய் பாய்.